என்ன சோறு குழம்புல ஆக்கியாச்சா? ஏக்கா, இன்னைக்கு என்ன நாள், யார பார்த்து சோறு குழம்பு ஆக்கியாச்சான்னு கேக்குற? ஏடி நெடுவலி, சோறு ஆக்கிட்டேன்னு கேட்டேன், அதுக்கு என்ன நாளெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க? ஏக்கா, இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு நீ உன் வீட்லயே சோறாக்க மாட்டேன், அப்புறம் ஏன் வீட்டுல சோறாக்கிட்டியான்னு கேக்குற? எட்டி மாடனே, இன்னைக்கு நம்ம மாரியம்மன் கோயில அன்னதானம் கண்டு போறாங்களா என்ன? என்ன நெடுவாளி இப்படி சொல்ற? ஏ அன்னைக்கிலேக்கா, எந்த கோயில்ல என்னைக்கு என்ன அன்னதானம் போடுறாங்கன்னு நெடுவாளிக்கு தானே தெரியும். அப்புறம் கோயில்ல சோறு உடையில எதுக்கு வீட்டுல சோறாக்கணுமேனு ஆக்காம இருந்திருப்பா. அதான் எட்டி மாடனே, சரியா சொன்னவோ. அதுக்கு என்னையும் சேர்த்துக்கிட்டு சொல்ற பத்தியா? கூட்டா சேர்த்து போனா தானே ஒன்னும் தெரியாது, அதனால என்னையும் துணைக்கு கூப்பிட்ற அவள் இருக்கு. ஏ லூஸ் அன்னைக்கிலேக்கா, இன்னைக்கு ரம்ஜானுங்கிறத மறந்துட்டியோ? நேற்று தானே அப்துல் அண்ணனும் பாத்திமாவும் வந்து சொல்லிட்டு போனாங்க, வீட்டில் யாரும் சோறாக்கதையே, நம்ம வீட்டில் பிரியாணி போடுறோம்னு. அப்புறம் எதுக்கு வீட்டில் சோறாக்கணும் லூசு? அடியில் ஆமட்டி ஆமட்டி நெடுவாளி, நேற்று வந்து பாத்திமாவும் பாத்திமா புருஷனும் சொல்லிட்டு போனாங்களோ, அதை ஐயத்தே போயிட்டேன் பாரு. மத்திய எனத்துக்கு ஏதாவது வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு சவுசக்கா பாசி பருப்பு கூட்டு வைக்கலாமேனு நினச்சேன். நல்ல வேலை நீ சொல்லிட்டவோ. அட என்ன அன்னைக்கிலேக்கா, நீ பாத்திமாக்கா வீட்டுக்கு வந்துட்டு போனதுலேருந்து நான் அடுப்பு கடுப்பெல்லாம் தொடச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். நீ என்னடானா வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கணும் கூட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏடி நெடுவாளி, நேற்று அந்த அக்கா வந்து சொல்லிட்டு போனதுலேருந்தே வயிற்ற காய போட்டுட்டு போடுறதுக்கு மட்டன் பிரியாணிக்கு. நல்லா சொன்னட்டி மாடனே, அதே நினப்பிலையே சுற்றிக்கிட்டு இருக்காட்டிவ. அவங்க கொடுத்தாலும் போச்சு, கொடுக்கலைனாலும் போச்சு, அதுக்காண்டி நம்ம வீட்டில் உழ வைக்காமல் இருக்க முடியுமா? அட அப்படியே கொடுத்தாலும் எம்புட்டு கொடுத்துட போறாக. ஆளுக்கு ரெண்டு வாய் சாப்பிட்றது மாதிரி கொடுப்பாங்க, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்தாத்தா கொடுப்பாங்க. இதை வெத்தியாடி சோறாக்காமல் அடுப்பு தொடச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்றா. ஏ அன்னைக்கிலேக்கா, நெடுவாளியை பற்றி இந்த விஷயத்துலலாம் குறைச்சி இடப்படாத. நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்றது மாதிரி நேத்தே ஒரு ஐடியா பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இங்கே வரட்டி நெடுவாளி, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உன் ஐடியாவை கேட்டுக்கிட்டு வீட்டில் சோறாக்காமலாம் நான் இருக்க முடியாது. அவள் கொடுக்குற சோறு பத்தலைனா என் மாமியை கிளவி ஆட ஆரம்பிச்சிருமிட்டி. ஏ நான் சொல்கிறத முதல்ல கேட்டு பேச அன்னைக்கிலேக்கா. நம்ம என்ன செய்வோம், 10-11 மணியை போல் பாத்தி மக்கா வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க பிரியாணி போடுறதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் இருக்குல்ல, அதையெல்லாம் நம்ம ஆளும் பேருமா சேர்ந்து வெட்டி கொடுப்போம். இன்றைக்கி பொழுத போகிறோம், அங்கேயே கழிப்போம்க்கா. அவங்க எப்படியும் இன்னைக்கு பொழுதோடு இங்கேயே திரிஞ்சிட்டு தான் போயிருக்கா. வீட்டில் பாவம் சோறாக்க மாட்டா. ஏட்டி, ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளி வச்சு வீட்டில் உள்ளவளுக்கும் எடுத்துகிட்டு போங்கன்னு பாத்தி மக்கா சொல்லும்ல. அப்போ நைஸாக வேணாக்கா வேணாக்கானு சொல்லிவிட்டு மறுபடியும் அள்ளி வச்சு அமைக்கிட்டு ஓடியாந்துரும்க்கா. சீ, சோத்து காண்டி அப்படியாட்டி போய் கிடக்கிறது. கரும ஒருவேளை சோறு வீட்லேயே ஆக்கிக்கிருவோம். பாத்திமா கொடுத்தா கொடுக்குறா, கொடுக்காட்டி போறா. சரி சரிட்டி மாடனே, அப்போ அன்னைக்கிலேக்கா கதைக்கு ஆகாது போல் இருக்கு. நீ வாரியா இல்லையாட்டி மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு? சரி வாட்டி நெடுவாளி, அன்னைக்கிலேக்கா புளிக்குழம்பு வச்சு சாப்பிடட்டும். எனக்கு இன்றைக்கி சோறாக்க மூடில்ல, வேணாம் பாத்திமா வீட்டுக்கே போவோம். ஏட்டி நெடுவாளி, அக்கா ஒரு பேச்சுக்கு சொன்னா பேசாமல் விட்டுட்டு போகிறேன். இருந்துட்டி நானும் வரேன், எனக்கும் சோறாக்குறதுக்கு இன்னைக்கு மூடில்ல. ஏ அன்னைக்கிலேக்கா, உன்னை விட்டுட்டு அப்படி பயிர போகிறேன்னு சொல்லு. நம்மலாம் ஃப்ரீயாக கிடச்சா பினாயிலேயே குடிக்கிற கேஸு, ஃப்ரீயாக பிரியாணியே கிடைக்கிது வேணாம்னா சொல்லுவோம். அட எந்திரிச்சு வாக்கா, வருஷத்தில் ஒரு நாளைக்கு கிடச்சதை வீணாக்கக்கூடாது. அன்னைக்கிலேக்கா, நம்மலாம் போடுற பிரியாணியை விட பாய் வீட்டு பிரியாணி சூப்பராக இருக்கும். அட எந்திரிச்சு வாங்கக்கா. அடி ஆமட்டி மாடன்னு நீ சொல்கிறதும் சரிதேன், நம்மளும் எம்புட்டோ வகை பிரியாணி கிண்டுறமே. இந்த பாய் வீட்டில் கிண்ட பிரியாணி மாதிரி டேஸ்ட் வருதா சொல்லு. ஆயிரத்தை இருந்தாலும் அவங்க டேஸ்ட் ஒரு டேஸ்ட்டு. எதுக்கு வருஷத்தில் ஒரு நாள் கிடைக்கிறத விடன்னு? அடியில் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி தூக்குங்கட்டி, அக்காவுக்கு காலை சூக பிடிச்சிக்கிடுச்சு. ஏலேலோ ஐலுசா ஏலேலோ, தூக்குங்கம்மா இந்த பெரிய பாறையை தூக்குங்கம்மா. ஆத்தாடி ஆத்தா, ஒரு அரை மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அந்த காலை மடக்கி எந்திரிக்க முடியலட்டி. சரி சரி வாங்க, இங்கே பொழுத போக்கிட்டு இருக்காம காலகட்டத்தில் போவோம். சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, இன்னைக்கு ரம்ஜான் பிறந்து இருக்கு, பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு, வாங்க திங்கலாமே. சிங்கம் ஒன்று, ஏ சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே. ரம்ஜானு வந்தா பிரியாணி கிடைக்கும், நோம்பு கஞ்சியும் சேர்ந்து கிடைக்கும். ஏ ரம்ஜானு வந்தா பிரியாணி கிடைக்கும், நோம்பு கஞ்சியும் சேர்ந்தே கிடைக்கும். வாங்க வாங்க என்று சொல்லுவாங்க, பிரியாணிய வாயில் அமைக்க விடுவாங்க. பக்கெட்ல போட்டும் வீட்டுக்கு கொடுப்பாங்க, நம்ம சேர்ந்து போய் தின்னுட்டு வருவாங்க. பாய் வீட்டு பிரியாணி என்றாலே அது ஒரு ஒரு தனித்தனி டேஸ்ட் தானுங்க. எட்டி வனசா வாட்டி வாவா. ஏன் அன்னைக்கிலேக்கா, எல்லாத்துக்கும் தங்கச்சி தங்கச்சின்னு கூட்டிட்டு போவேன், ஆனா சாப்பிட்றதுக்கு மட்டும் விட்டுட்டு போற பத்தியா? ஏடி அப்படியே போற வழியில உன் வீட்லயும் உன்னை கூட்டிட்டு போலாம் தாண்டி நினைச்சேன். வாவா வந்து சேர்ந்துக்க வாவா. போதும் போதும், மறுபடியும் எல்லாம் பாட்டு பிடிக்க முடியாது, எல்லாரும் பாட்டு படிச்சாச்சு. வாங்க வாங்க சீக்கிரம் போவோம், இல்லைன்னா இங்க பிரியாணி காலியா போயிரும். ஏடி இங்க வரங்கடி, நம்ம பாத்திமா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா பாத்திமா பள்ளிவாசல்ல இருந்து வர. அஸ்லாம் அலைக்கும், அஸ்லாம் அலைக்கும். உங்களை வீட்டுக்கு கூப்பிடலாம் நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம். வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களே, வாங்க வாங்க.
நெடுவாளி வனசா, அன்னைக்கிளி, மாடன் மடோனா, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல்லனே. அலைக்கும் சலாம். அலைக்கும் சலாம். இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் அப்துல்லனே. பாத்திமாக்கா, உங்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். பாத்திமா, ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். தி அப்துல்லனே, உங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் வீட்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதுக்காக தானே நாங்கள் வந்துட்டுருக்கோம். அப்புறம் சாப்பிடாம போவோமா என்ன? ஏ சும்மா இருட்டி மாடனே, நம்மளாம் வந்தது மாதிரி இல்லாமல் இப்போ அவங்களாம் கூப்பிட்டது மாதிரி ஆயிடுச்சுல்ல. அதனால நீ பேசாமல் இரு, அவங்க கூப்பிட்டு நம்ம போனது மாதிரியே இருக்கட்டும்ண்ணே. அன்னைக்கு லீக்கா இப்போ தான் தொழுக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பணும். சரி, போகிற வழியில் உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு போகலாமே நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஆ சரிம்மா பாத்திமா, ஆ வாரம் வாரம் போங்க வாரம். அப்துல் பாய், என்ன கையில் நோம்பு கஞ்சியோ? வாசனை கமகமான ஆளை தூக்குது. ஆமாம் ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாமே தான் எடுத்துகிட்டு வந்தேன். வாங்க, எல்லாருக்கும் வீட்டில் போய் ஊற்றி தரேன். வர வரோம், அதுக்கு தானே வரோம். வந்த உடனே நல்ல தெம்ப ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு பிரியாணி சமைக்கிற வேலையை பார்ப்போம். பாத்திமா, சட்டி காஞ்சிருச்சு உள்ளட்டி, எண்ணெய் எடுத்து ஊற்றுவோமா? அன்னைக்கு லீக்கா, முதல்ல எல்லாரும் நோம்பு கஞ்சி குடிங்க, அதுக்கப்புறம் நம்ம சமையலை பார்த்துக்கலாம். இருக்கட்டும் இருக்கட்டும்மா, முதல்ல சமைப்போம். சமைச்சிக்கிட்டு கேளியே அப்படியே ஆளுக்கு ஒரு கிளாஸாக குடிச்சிக்கரலாம். அன்னைக்கு லீக்கா, உனக்கு வேணாட்டி நீ பேசாமல் இரு. பாத்திமாக்கா, நீங்கள் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொண்டுட்டு வாங்க, நாங்கள் எல்லாரும் அதை குடிச்சிட்டு தெம்பா சமையல் ஆரம்பிக்கிறோம். ஆ சரிம்மா, இருங்க, இந்த எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வரேன். இந்த நெடுவழி, இதை நீ குடிச்சிட்டு இரு, மற்ற எல்லாருக்கும் நான் போய் எடுத்துகிட்டு வரேன். பாத்திமாக்கா நல்ல மனசுக்காரவளாக இருப்பாங்க. என்ன அன்னைக்கு லீக்கா, கேட்டவொன்னே ஒரு குண்டானோட தூக்கி கொடுத்துட்டு போகிறாங்க வருங்களேன். சீ கர்ம நெடுவழி, அவங்களா கொடுத்தோன்னா குடிக்கணும். நம்மளாம் கேட்டு கேட்டு வாங்கி குடித்தோம்னா நக்கத்தனமாக திரியிடம் நினைக்க மாட்டாங்க. கர்மா அசிங்கமாக பண்ணாதியேட்டி. பாத்திமாக்கா, அதெல்லாம் அவங்க என்ன தப்பாக நினைக்க போகிறாங்க? அதெல்லாம் அத்தனை குடும்பமோ, நம்ம எல்லாரும் அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். அவங்க என்ன நம்மளை தப்பாக நினைக்க போகிறாங்க? நீங்கள் உங்களுக்கு வேணாட்டி வாய முடிக்கிட்டு பேசாமல் இருங்க. எங்களுக்கு வேணுங்கிற ஒளியும் கெடுத்து விட்ருவோம் இருக்கு. அத்தா என்னமோ பண்ணுங்க அத்தா, நீங்கள் வாங்கி குடிங்க, என்னமோ செய்யுங்க. இன்சால்லா எல்லாரும் நோம்பு கஞ்சியே குடிங்கம்மா, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். ஆ சரி பாத்திமா, சரி சரி. பாத்திமா, சட்டி காஞ்சிருச்சுட்டு எண்ணெயை ஊத்து. அன்னைக்குலிக்கா, அந்த வெங்காயத்தை கொடுங்க. எட்டில எல்லாரும் நல்லா கவனமாக பாத்திமா சமைக்கிறத பாருங்கட்டி. இதே மாதிரி நல்ல வீட்டில் போய் ஒரு நாளைக்கு சமைக்கணும் பார்த்துக்கிறங்க. அட என்ன நினைக்கலீக்கா, உங்களோட நாங்கள் என்ன பிரமாதமாக சமைக்க போகிறோமா என்ன? அப்படி இல்லை பாத்திமா, நாங்களும் நீங்கள் போடுற எல்லாத்தையும் தான் போட்டு சமைக்கிறோம். ஆனால் இந்த பாய் வீட்டில் செய்கிற டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குதுல. இதே மாதிரி பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நான் வெங்காயத்தை எடுத்து நாங்களும் தான் கொட்டுறோம். இங்கே அதுக்குள்ளே டேஸ்ட்டு கிடைக்குது. எக்கா பாத்திமாக்கா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாசனை சும்மா கமகமான ஆளை தூக்குதுக்கா. ஆ பிரியாணி முக்காவாசி ரெடி ஆயிடுச்சு நெடுவழி. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்ல கமகமான நல்ல பொடுபொலன்னு சூப்பராக இருக்கும். பாத்திமாக்கா சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, நாங்கள் மட்டும் இங்கனக்குள்ளே சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுகளுக்கெல்லாம் போய் மாமியா பிள்ளை புருஷனுக்கெல்லாம் மறுபடியும் சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், கூட்டு பொரியெல்லாம் செய்யணும்ல. நாங்கள் எங்கனக்குள்ளே சாப்பிட்டு போயிடுவோம். வீட்டில் உள்ளவர்கள்லாம் பசியால் இருப்பாக. நெடுவழி பயங்கரமான அழட்டினே, வீட்டுக்கு சோறு கொண்டு போகிறதுக்கு என்னம்மா பில்டப் கொடுக்குற? அப்புறம் வீட்டுக்கு நம்ம வெறுங்கையை வீசிட்டு போனால் வீட்டில் உள்ளவங்களாம் புறங்கையை வணக்கிட்டு தெரிய முடியும். பேசாமல் இருட்டி, அப்போ தான் பாத்திமாக்கா அள்ளி அமைக்கி கொடுக்கும். நடத்து நடத்து, உன் நாடகத்தை நடத்து. நெடுவாளி, அஞ்சு அரை கிலோ அரிசி போட்டிருக்கேம்மா, எல்லாரும் இவனுக்குள்ளே வயிறார சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுகளுக்கு எடுத்துகிட்டு போங்க. இன்னைக்கு பாய் வீட்டு பிரியாணியாக எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்க. பாத்திமாக்கா பாத்திமாக்கா தான் பத்தியாட்டி மாடனே, நீ என்னமோ சொன்ன வீட்டில் போய் சோறாக்கணும்னு. பத்தியா பாத்திமாக்கா வீட்டில் உள்ளவளுக்கும் எடுத்துகிட்டு போக சொல்லுது. இன்சால்லா எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டு பார்த்துட்டு பாய் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் பாத்திமா, சூப்பராக இருக்கும். நல்லா கறினா நல்லா வெந்து பொழுபொழுன்னு இருக்கும். பாய் வீட்டு பிரியாணினா பாய் வீட்டு பிரியாணி தான். இன்சால்லா எல்லார் வீட்டுக்கும் பிரியாணி கட்டி எடுத்து வச்சுருக்கேன், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகையில எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? ஆ அப்படிலாமே, சரி சரி, அதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீயே. நல்ல சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்குலிக்கா. நம்ம வீடியோ பார்க்குற தோழன் தோழிகள் எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடலாமாக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாட்டி மாடனே, நம்ம எல்லாரும் தாயா பிள்ளையில பழகிட்டு அவங்க வீட்டில் இங்கே வர நல்ல கறி விருந்து வச்சு நம்மளுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம விசு பண்ணலாமா இருக்கலாமா? கண்டிப்பாக எல்லாருக்கும் விசு பண்ணிடுவோம் இன்ஷால்லா. என்னைக்கு எல்லா மக்களும் இதே போல ஒற்றுமையாக இருந்தால் அதுவே போதும் டல்லா. இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.